الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد واذكر في الكتاب ادريس انه كان نبيا انه كان صديقا نبيا ورفعناه مكانا عليا وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن احدكم حتى يكون هواه تبعا لما جئت به او كما قال عليه الصلاه والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தாலாவிற்கே உரித்தாகும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. வருகை வந்திருக்கிற உலமாக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், குறிப்பாக இளைஞர்கள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக, நிறைய இடத்துல சலாத்துக்கு பதிலே வர்றதில்லை, என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்து. அல்ஹம்துலில்லாஹ், நேற்றைய தினம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை தொடர்ந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை முடித்து விஞ்ஞானத்திற்கு வித்திட்ட இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ற தலைப்பையும் இன்றைக்கு நிறைவு செய்ய இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் எந்த மரத்திலே பழத்தை சாப்பிடக்கூடாது என்று சொன்னானோ அதை சாப்பிட்டதால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், காரணமாக இருந்த இபிலீஸ், துணையாக இருந்த மயிலும் பாம்பும் பூமிக்கு இறக்கப்பட்டது. கடினமான வெப்பத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறார்கள். ரப்புல் ஆலமீனே, தெரியாமல் செய்துவிட்டேன் ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே அழுகிறார்கள், அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். ஏறத்தாழ 40 நாட்கள் பசியோடு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே அழுது கொண்டிருக்கிறார்கள். ஜித்தாவிலே ஒரு பக்கம் கடலில் கிடைக்கிற மீன்களை பிடித்து சாப்பிட்டுக் கொண்டு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஜிப்ராஹீல் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக ரெண்டு மாடுகளை இறக்கினான். ஒன்று வெள்ளை நிறம், இன்னொன்று கருப்பு நிறம். கொஞ்சம் கோதுமைகளையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஜிப்ராஹீலின் மூலமாக கொடுத்து பூமியிலே விவசாயம் செய்து வெள்ளாமை செய்து அதன் மூலமாக நீங்கள் உண்டு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இறக்கி தருகிறார். ஜிப்ராஹீல் அலைஹிஸ்ஸலாம் வெள்ளாமையை கற்றுக் கொடுக்கிறார்கள். ரெண்டு மாடுகளையும் ஏரிலே பூட்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வெள்ளாமை செய்கிற போது ஒரு மாடு இன்னொரு பக்கம் இழுத்து கொண்டு செல்கிறது, சரியாக செல்லவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கடும் கோபம், குச்சியை எடுத்து மாட்டை வேகமாக அடித்து விடுகிறார்கள். அந்த மாடு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் பேசுகிறது, என்னை எதற்கு அடித்தீர்கள், என்னை எதற்கு அடித்தீர்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீ மாறு செய்தாய், அதனால் அடித்தேன். நீங்களும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தீர்களே, உங்களை அல்லாஹ் அடிக்கவா செஞ்சான்? உலகத்துக்கு தானே இறக்குனா, பிடிக்கலன்னா என்னை அவுத்து விட்டுற வேண்டியதுதானே, எதற்கு நீங்கள் அடித்தீர்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் அழுதார்களாம், ரப்புல் ஆலமீனே, மாடெல்லாம் உனக்கு மாறு செய்ததால் என்னை கேவலமாக நினைக்கிறது ரப்பே, என்னை நீ மன்னிக்க மாட்டாயா? உன்னுடைய அருளை கொண்டு கேட்கிறேன், மன்னிக்க மாட்டாயா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே அழுக, ஜிப்ராஹீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அல்லாஹ் சொல்லுவான், அந்த மாட்டின் வாயை தடவுங்கள் என்பான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஜிப்ராஹீல் தடவுவார்கள், அதற்கு பிறகுதான் மிருகங்கள் பேசாமல் போனது என்று முஃபஸ்ஸிரீன்கள் வரலாற்றில் எழுதுகிறார். நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பக்கம் அழுது கொண்டிருக்கிறார்கள், நினைப்பெல்லாம் ஹவ்வாவாக இருக்கிறது,
வெளிநாட்டில் வாழ்ந்தா எப்படி இருக்கும் நினைப்பெல்லாம் கல்யாணம் பண்ணவர் வெளிநாட்டில் வாழ்ந்தா அந்த அம்மாவுக்கு நினைப்பெல்லாம் ஆதம் இவருக்கு நினைப்பெல்லாம் ஹவ்வா கனவிலே வேறு பார்க்கிறார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் இடத்திலே கேட்கிறார்கள் ஜிப்ரீலே என்னுடைய ஹவ்வாவை பார்க்க மனம் துடிக்கிறது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள் அதி விரைவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களிடத்திலே சேர்ப்பான் இதற்கு பிறகுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஒரு ஞானம் கிடைக்கும் ஒரு நினைவு வரும் நாம் அரிசிலே எழுதப்பட்டிருந்த வார்த்தையை பார்த்தோமே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே இது என்ன என்று கேட்டோமே அல்லாஹ் சொன்னானே முஹம்மதை சொல்லி என்னிடத்திலே கேட்டால் நான் உடனே கபூல் செய்வேன் என்று அல்லாஹ் சொன்னானே இப்பொழுது ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாத்திற்கு நினைவு வருகிறது அல்லாஹ்விடத்திலே அழுகிறார்கள் ஏறத்தாழ 300 வருஷம் அழுதுட்டு தௌபா செஞ்சுட்டு இப்ப நினைப்பு வருகிறது 300 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே அழுகிறார்கள் ரப்பே அந்த முஹம்மதின் பொருட்டால் என் பாவத்தை மன்னித்து விடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனே இறக்கினான் ஜிப்ரீலை ஜிப்ரீல் முஹம்மதை சொல்லிவிட்டார் ஆதம் அதனால் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்க அல்லாஹ் தயாராகி விட்டார் மக்காவிற்கு இவரை அழைத்து செல்லும் காபாவை வலம் வரச் செய்ய சொல்லும் அங்கு முஹம்மதை கொண்டு தௌபா செய்ய சொல் கண்டிப்பாக ஆதமின் பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு நபிக்கே உம்மத்தே முஹம்மத் இல்லையா முஹம்மதின் பெயரை சொன்னால் மன்னிக்கப்படும் என்றிருந்தால் உம்மத்தே முஹம்மதியாவாக இருக்கிற நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் துவாவுக்கு முன்னும் பின்னும் நாயகத்தினுடைய பெயரை சொல்லி சலவாத்தை சொல்லி சொல்லுகிற நம்முடைய துவாக்களை அல்லாஹ் ஏற்காமலா போவான் மறுத்தா விடுவான் கண்டிப்பாக ரப்பல் ஆலமீன் நம்முடைய துவாக்களை அங்கீகரிக்க தயாராக இருக்கிறார் அல்லாஹ் அக்பர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காபாவுக்கு அழைத்து செல்கிறார்கள் காபாவை 7 சுற்று வலம் வருகிறார்கள் 7 சுற்று தலையிலே துணி இல்லாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வலம் வருகிறார்கள் அந்த சுன்னத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைக்கும் நடைமுறையில் வைத்திருக்கிறான் வழிபாட்டுக்கெல்லாம் தொப்பி போட்டு வரணும் அதை போட்டு வரணும் இதை போட்டு வரணும்னு போட்டு வைக்கிறாங்க இல்லையா அன்புக்குரியவர்களே எஹராம் துணி கட்டினவங்க தொப்பி போட்டு வரணும்னு யாராவது போர்டு வச்சா என்ன நடக்கும் எஹராம் கட்டியவர் காபாவை சுற்றுகிற போது தலையிலே தொப்பி இருக்க கூடாது இந்த நடைமுறையை யார் உருவாக்கினார்கள் நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சுன்னத்தை தான் இன்றைக்கு காபாவை வலம் வருகிற உம்மார்கள் உம்ரா செய்யக்கூடியவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் 7 சுற்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுற்றி அல்லாஹ்விடத்திலே அழுதார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாவத்தை மன்னித்து ஆதமை அல்லாஹ் புனிதராக மாற்றுகிறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள் துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த நேரத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க மிருகங்கள் வந்ததாம் இன்னைக்கு நாம நேர் மாற்றோம் மிருகங்களை பார்க்க ஜூக்கு போவோம் ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க இப்படி வித்தியாசமா ஒரு ஆள் ரெண்டு காலில் நிக்கிறானே இல்லையா ரெண்டு காலில் நிக்கிறாள் உலகத்தில் எதுவும் இல்லையே நம்மால் தானே எல்லாமே ருக்கூல இருக்கிறே இவர் வித்தியாசமாக இருக்கிறாரே என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க மிருகங்கள் வந்தது அதிலே ஒரு மான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிடித்தமாக இருந்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன் கையால் தடவுகிறார்கள் அந்த மானின் மீது கஸ்தூரி வாசம் வீசுகிறது என்ன தௌபா மன்னிக்கப்பட்டு புனிதர் இல்லையா புனிதரின் கைபடுகிறது கஸ்தூரி வாசம் வீசுகிறது மற்ற மான்கள் எல்லாம் கேட்கிறது உன் மீது கஸ்தூரி வாசம் வீசுகிறது என்ன காரணம் அந்த மான் சொன்னது இது ஆதம் ஒருவர் வந்திருக்கிறார் அவர் என் மீது தடவினார் அதனால் கஸ்தூரி வாசம் மற்ற மான்களும் சென்றதாம் மற்ற மான்களும் சென்று ஆதமுக்கு பக்கத்தில் நிற்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மன்னவர்கள் தடவுகிறார்கள் தடவுனுண்டே நிக்கிது ஆனா கஸ்தூரி வாசம்லாம் வரல கத்தால வாசம் வேறுவதான் அப்பொழுது இந்த மானுக்கு மட்டும் கஸ்தூரி வாசம் மற்றதற்கு இல்லையே என்ன காரணம் என்று கேட்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் இஹ்லாஸான முறையிலே அதை தடவினார்கள் ஆனால் இந்த மான்கள் எல்லாம் இஹ்லாஸ் அல்ல வாடை வர வேண்டும் என்பதற்காக போய் நின்றது ஆதம பார்க்கணும்னு போகல
தனக்கு வாடை வர வேண்டும் என்று ரியா முகஸ்துதிக்காக சென்றது. அதனால் அந்த மான்களுக்கு கஸ்தூரி வாசம் இல்லை. எது இஹ்லாஸாக ஆதமை பார்க்க சென்றதோ அதற்கு கஸ்தூரி மனம் என்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்கு அல்லாஹ்விடத்திலே அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஹவ்வாவையும் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். பக்கத்தில் ஒரு 80-90 மைல்ல தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. தேடி வருகிறார்கள். அரஃபா மைதானத்திலே ஒரு நாள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஜபலுர் ரஹ்மத், இன்னைக்கும் உம்ராவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், ஜபலுர் ரஹ்மத்திலே ஏறி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற போது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். அரபாவிலே இரண்டு பேர்களும் ஒன்று சேர்ந்தார்கள், சந்தித்துக் கொண்டார்கள். அதனாலதான் அந்த மலைக்கு பேரே அரபா. அரபா என்றால் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுதல். இரண்டு பேர்களும் சந்தித்துக் கொள்ளுகிறார்கள். சந்தித்து அல்லாஹ்விடத்திலே அழுதார்கள். இதைத்தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன், ஆதமுடைய மக்கள் அத்துணை பேர்களும் அரபாவிலே சந்திக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே அழ வேண்டும். ரபுல் ஆலமீன் உடனே ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறான். ஆதமும் ஹவ்வாவும் சந்தித்தார்கள். இதை போன்று உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் ஹஜ்ஜிலே சந்திப்பது அந்த அரபாவை. இது ஆதமின் சுன்னத், ஆதமின் நடைமுறை. ரொம்ப சந்தோஷம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு. உடன் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். ஏராளமான சந்தோஷம். அல்லாஹுவை ரப்பே உன்னை நான் துதிக்க வேண்டும். எந்த நேரத்தில் துதிப்பது? அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சுபுஹின் நேரத்தை கொடுத்தான். கொடுத்ததோடு மட்டுமில்லை, ஒரு சேவலையும் அல்லாஹ் கொடுத்தான். சுபுஹின் நேரத்தை இந்த சேவல் உன்னை எழுப்பிவிடும் என்றான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன். அதனால எப்பயுமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சேவலுக்கும் போட்டி நடக்குமா? இன்னைக்கு நம்ம வீடுகள்ல எல்லாம் அலாரத்துக்கும் நமக்கும் போட்டி நடக்கும். 5:30 மணிக்கு அலாரம் வச்சிருவாரு இல்லையா? அலாரம் அடிக்கும் போது அது தலையில அடிச்சுட்டு இவர் தூங்கிடுவார், மீண்டும் அடிக்கும். அதனால நாம வச்சிருக்கும் போதே 5 நிமிஷம் 10 நிமிஷம் திரும்ப திரும்ப அடிக்கிற மாதிரி திரும்ப அடிப்பார். அப்ப அலாரத்திடத்திலே தோற்று போனவர்கள் நம்மிலே நிறைய பேர்கள் உண்டு. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு, சேவலை அல்லாஹ் கொடுத்தான். அதிகாலையிலே தஹஜ்ஜத்தின் வேளையிலே சேவல் கூகும், ஆனால் ஆதம் சேவலுக்கு முன்னால் எழுந்து விடுவார்களாம். சேவலை தோற்கடிப்பவர்களாக அன்றிலிருந்து இன்று வரை சேவல் மாறவே இல்லை. அதிகாலையிலே அது எழக்கூடிய பழக்கம் கொண்டுதான் இருக்கிறது. ஆதமை எழுப்புவதற்கு சேவலை அனுப்பினான், அதே சேவல் தான் ஆதமின் பிச்சலங்களையும் எழுப்ப இருக்கிறது. ஆனால் சேவலிடத்திலே தோற்றவர்களாக இருக்கிறோமா ஜெயித்தவர்களாக இருக்கிறோமா? நமக்கு நாமே முடிவு செய்ய வேண்டும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சுஹுஃபுகளை வழங்கினான், ஏடுகள். பெரிய வேதங்கள் 4, ஆனால் சுஹுஃபுகள் 114 சுஹுஃபுகள். அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சுஹுஃபுகளை வழங்கினான். அந்த சுகுப்பிலே 29 எழுத்துக்கள் அலிபாத்தா. இந்த எழுத்து முதல் முதலில் கொடுக்கப்பட்டது யாருக்கு என்றால் நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு. சுகுப்பின் வழியாக இந்த எழுத்துக்கள் கொடுக்கப்படுகிறது. ஆதமும் ஹவ்வாவும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். இந்த நேரத்திலே குழந்தை பேரு கிடைக்கிறது, 40 பிள்ளைங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் பெற்றெடுக்கிறார்கள். ஒரு சூழில், ஒரு பிரசவத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 2 பிள்ளைகளை பெற்பார்கள் ஹவ்வாவின் மூலமாக. ஹவ்வாவுக்கு ஒரு பிரசவத்தில் 2 பிள்ளை. அதுல முதல் பிள்ளை ஹாபில், ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை லயுலா. இரண்டாவது பிரசவத்தில் காபில், இக்லிமா. இப்படி 40 பிள்ளைகளாக முதல் பிறந்தவங்க இவங்க தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் பிச்சலங்களை கொடுத்தான். சந்தோஷமான வாழ்க்கை வாழுகிறார்கள். பிச்சலங்கள் பெரிதாகிறது. காபில் ஹாபில் பெரிதாகிறார்கள். கால்நடைகள் அதிகமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வைத்திருந்தார்கள். அந்த பொறுப்பை மூத்த மகன் ஹாபிலுக்கு கொடுத்தார்கள். இளைய மகன் காபிலுக்கு வேளாண்மை பொறுப்பை கொடுக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இபாதத்தில் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் திருமண வயதை பிள்ளைகள் அடைகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், ரப்பே இவர்களுக்கு எப்படி மனமுடித்து வைப்பது? அல்லாஹ் சொல்லுவான், மூத்த சகோதரனுக்கு இரண்டாவது சகோதரியையும் இளைய மகனுக்கு மூத்த பிள்ளையையும் மனமுடிக்க வேண்டும். ஹாபிலுக்கு இக்லிமாவையும் காபிலுக்கு லயூலாவையும் மனமுடித்து வைக்க வேண்டும் என்று அல்லாஹுவின் உத்தரவு. ஆனால் இங்கேதான் பொறாமை உருவாகிறது. இந்த காபில் நினைக்கிறார்,
என் சகோதரி இக்லிமாவை நான் மணமுடிப்பேன், லயூடா எனக்கு பிடிக்காது வேண்டாம், என் சகோதரியையே நான் மணமுடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிற போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தடுக்கிறார்கள், அல்லாஹ்வும் தடுக்கிறான், பொறாமை உருவாகிறது. இந்த காபில் ஹாபிலை கொலை செய்கிறார். பொறாமை வானத்திலே ஏற்பட்ட முதல் பாவமும் இபிலிஸ் பொறாமை கொண்டதால் ஆதமுக்கு எதிரியாக மாறினார். பூமியிலே ஏற்பட்ட முதல் பாவமும் பொறாமைதான். இந்த பொறாமையினால வாழ்க்கையிலே ஜெயித்தவர்கள் யாரும் கிடையாது. ஹதீஸ்கள் வாயிலாக குர்ஆன் வாயிலாக ஆய்வு செய்தால் பொறாமை கொண்டவனுக்கு நல்லெண்ணம் ஏற்படவே ஏற்படாது. அல்லாமா அக்கானி அழகாக சொல்லுவார்கள், ஒரு ஆள் கடை வச்சான், கடைக்கு பக்கத்திலேயே இன்னொருவரும் கடை வைக்கிறார். அப்ப இந்த வேத நூல்கள் சொல்லுவதை போன்று அதை எடுத்து அல்லாம அக்கானி சொல்லுகிறார்கள், கடவுள்கிட்ட மாற்று மத சகோதரர்கள் கடவுள் சொல்லுவாங்க, அப்ப அந்த கடவுள்கிட்ட, கடவுளே நீ வர வேண்டும். கடவுள் வர்றார், என் பக்கத்து கடைக்காரன் கடை வைக்கிறான், அவன் கடை வைக்க கூட. கடவுள் பார்த்துட்டு சொன்னாரு, அவன் கஷ்டப்படுறான், உனக்கு என்ன தர்றனோ அது மாதிரி ரெண்டு மடங்கு அவனுக்கு நான் தருவேன். நீ நல்லா இருக்கிற, அவன் மேல பொறாமப்படுற, உனக்கு என்ன தர்றனோ அது மாதிரி ரெண்டு மடங்கு அந்த புதுசா கடை வைக்கிறவனுக்கு நான் தருவேன். அம்மாள் சொன்னானா, அப்படியா, அப்படின்னா பரவாயில்ல, எனக்கு எது நடந்தாலும் ரெண்டு மடங்கு அவனுக்கு. ஆமா, எதா இருந்தாலும் ரெண்டு மடங்கு. அப்ப எனக்கு ஒரு கண்ணை எடுத்துருன்னா, எனக்கு ஒரு கண்ணை எடுத்தா அவனுக்கு ரெண்டு கண்ணை எடுப்பில்ல, எனக்கு எது நடக்கிறதோ அது போன்று இரண்டு மடங்கு நடக்க வேண்டும் இல்லையா. இப்ப பொறாமைக்காரன் இயற்கையிலேயே நல்லதை சிந்திக்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஏற்பாடு செய்து விடுவான். காபில் ஹாபிலை கொலை செய்து என்ன செய்வதென்று தெரியவில்லை. தோல்ல தூக்கிட்டு ரகசியமாக தகப்பனுக்கும் தெரியாமல் ரகசியமாக சுத்துகிறார். அவரை புதைப்பதற்கு காகத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அனுப்பினார். அந்த காகம் இன்னொரு காகம் இறக்கிறது, அதை குழி தோண்டி புதைக்கிறது. இதை பார்த்துவிட்டு காபில் ஹாபிலை புதைக்கிறார். ஆனால் ஒன்று, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை காணவில்லை என்று தேடுகிறார்கள். கொலை செய்த இடத்தில் ரத்தம் உறையவில்லை, அல்லாஹ் பாதுகாத்தான். இதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்து கொண்டு ஒரு வருடம் கவலையோடு இருந்தார்களாம். தன் மனைவியோடு சேரவில்லை, ஒரு வருடம் கவலையோடு இருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், ஆதமே கவலைப்பட வேண்டாம், மகன் தவறு செய்து விட்டான், தவறுக்கு தண்டனை. உலகத்தில் இனிமேல் யாரெல்லாம் கொலை செய்கிறார்களோ அவர்களுடைய குற்றம் உன் மகனுக்கும் வந்து சேரும், இந்த காபிலுக்கும் வந்து சேரும். எவன் தவறு செய்கிறானோ தவறுக்கான பாவங்கள் அவனை வந்து சேரும். அதற்கு பிறகு ஒரு வருஷம் கவலைக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தோடு ஒன்று சேர்ந்து ஒரு சூழிலே ஒரே ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள். அவர்கள் தான் சீஸ் அலைஹிஸ்ஸலாம். மற்ற குழந்தைகள் எல்லாம் ரெண்டு ரெண்டா பெற்றாங்க, ஒரே குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். நூரே முஹம்மதி பெருமானார் அந்த குழந்தையின் வழியாக வர வேண்டும் என்பது அல்லாஹ்வின் நாட்டம். அதனால் வயிற்றுக்குள் சீஸ் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இருக்கிறார்கள், பிறக்கிறார்கள், வளர்க்கப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபியாக சீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை தான் ஆக்குகிறார். இந்த நபியின ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹு அக்பர் அந்த சீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்து அவர்களுக்கு அந்திம காலத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்திம காலத்தில் சீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு உபதேசம் செய்கிறார்கள். அவங்க காலத்திலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேயே அவங்களுடைய பிச்சலங்கள்ல ஏறத்தால 40,000 பேர்களை பார்த்துட்டாங்களாம். என்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வயது அவ்வளவு, பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள், இப்படியே அவங்க மௌத்தா போறதுக்கு முன்னாடி 40,000 பேர் பூமிக்கு வந்தாச்சு. அப்ப ஒவ்வொருத்தரும் எத்தனை பேரை பெற்றிருப்பார்கள் என்பதை நாமே யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சீஸ் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொன்னார்கள், இறக்கிற தருவாயில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், சீசே இஸ்தம் சிக்மில் ஓரோவாத்தில் ஓஸ்கா, சீசே உன்னுடைய வாழ்க்கையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்பதை நீ விட்டு விடாதே, கலிமாவை விட்டு விடாதே, அதே நேரத்தில் முஹம்மதையும் விட்டு விடாதே. ஏனென்றால் சொர்க்கத்தினுடைய இலைகளை பார்த்தேன், தலைகளை பார்த்தேன், ஹூர்லின் பெண்களுடைய நெற்றியை பார்த்தேன், சொர்க்கத்தில் எங்கு பார்த்தாலும் அந்த முகம்மது தான் பொறிக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த பேரை சொல்லி அலை, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உனக்கு உதவி செய்வான், விட்டு விடாதே. 960 வயசு ஆதம் அலைஹிஸ்ஸலாத், மலக்குல் மௌத் வந்து நிற்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்துட சண்டை போடுறாங்க, எனக்கு ரபுல் ஆலமீன் 1000 வயசை கொடுத்திருக்கும் போது 960 வந்து நிக்கிறீங்களே,
என்ன 40 வருஷம் பாக்கி இருக்கு இந்த ஆதம் அலைஹிஸ் ஸலாம் வாதம் செய்கிறார்கள் இப்பொழுது அல்லாஹ் நினைவூட்டுகிறான் ஆலமுல் அருவாஹ் என்று ஒரு ஆலமுல் அருவாஹிலே வெறும் ரூஹுகளாக இருந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு ரூஹை பார்க்கிறார்கள் நபிமார்களின் ரூஹை பளிச்சென்று தெரிகிறது வெளிச்சத்தோடு இருக்கிறது அந்த ரூஹை பார்த்து இது யாருன்னு கேக்குறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உன் புள்ள தாவூத் என்று சொல்ல எத்தனை வயசுன்னு கேட்டாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 வயது எனக்கு எத்தனை வயசுன்னு கேட்டாங்களாம் 1000 வயது எனக்கு 1000 என் பிள்ளைக்கு 60 ஆ என் வயசுல இருந்து ஒரு 40 கொடுக்கறேன்னு அங்க கொடுத்துட்டாங்க ஆலமுல் அருவாகிலே அப்ப அல்லாஹ் நினைவூட்டுகிறான் ஆதமே அந்த ஆலமுல் அருவாகிலே உன் புள்ள தாவூதுக்கு 40 வயசை கொடுத்தியே மறந்துட்டியா நசிய ஆதம் ஆதம் மறந்தார் அதனால் ஆதமின் பிச்சலங்களுக்கும் அல்லாஹ் மறதியை கொடுத்து விட்டான் ஜஹத ஆதம் ஆதம் மறுத்தார் நான் கொடுக்கலையே கொடுத்த மாதிரி தெரியலையே என்று ஆதம் மறுத்தார் ஆதமின் பிச்சலங்களும் மறுக்கிறார்கள் 960 வயதிலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த பூ உலகத்தை விட்டு ஆதம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான் சீஸ் அலைஹிஸ் ஸலாத்தின் மூலமாக நிறைய பிள்ளைகள் அதுல மிஹ்லாயில் என்ற சிறந்த பிள்ளையை உருவாக்கி அவர்களுடைய மகன் யாதர் அவர்களுடைய மகன் இத்ரீஸ் அலைஹிஸ் ஸலாம் சீஸ் அலைஹிஸ் ஸலாத்தினுடைய கொள்ளு பேரன் நபியினா இத்ரீஸ் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் உலகத்திலே முதல் முதலில் இன்றைக்கு விஞ்ஞானத்திற்கு வித்திட்ட இத்ரீஸ் என்று சொன்னோமே உலகத்திலே முதல் முதலில் பேனாவால் எழுதிய நபியார் மரத்தை களமாக்கி எழுதுகோலை கொண்டு உலகத்திலே எழுத்து கற்றுக் கொடுத்தவர்கள் முதல் முதல் நபியார் என்றால் நபியுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அதனால அவங்களுக்கு பேரே பாடம் நடத்தியவர் தர்ஸ் இத்ரீஸ் என்றால் பாடம் நடத்துவார் வெறுமனே சொல்லில் அல்ல எழுத்து வழியாக பாடம் நடத்தியதால் அவருக்கு பெயர் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூட 308 வருஷம் இருந்தாங்களாம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் பார்த்திருக்கிறாங்க அவங்க கூட 308 ஆண்டுகள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் உலகத்தில் கிதாபு ரமல் இன்றைக்கு உலகம் பேசிக் கொண்டிருக்கிறதே கிதாபு ரமல் மனையடி சாஸ்திரம் இது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுக்கப்பட்ட கலை பெருமானார் இடத்திலே கேட்கிற போது நாயகம் சொன்னார்கள் அந்த கலை இருந்தது ஆனால் அதிலே நிறைய பொய்கள் சேர்க்கப்பட்டதால் இப்பொழுது அந்த கலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்ப ஒரு மண்ணு எப்படி இருக்கும் எந்த இடத்திலே எது விளையும் எந்த இடத்திலே அமரலாம் இருக்கலாம் இருக்கக்கூடாது என்ற மனையடி சாஸ்திரம் கொடுக்கப்பட்ட நபி ஒருவர் இருக்கிறார் என்றால் ஒரு கலை இருக்கிறது என்றால் அந்த கலை கண்டிப்பாக ஒரு நபிக்கு வழங்கப்பட்டிருக்கும் அந்த வழங்கப்பட்ட கலை இத்ரீஸ் அலைஹிஸ் ஸலாத்திற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வழங்கினான் அல்லாஹ் அக்பர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே நான் மியராஜுக்கு உயர்த்தப்பட்டேன் 7 வானத்திலே 8 நபிகளை சந்தித்தேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மூணாவது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நானாவது வானத்தில் நான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டேன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா வ ரஃபஅனாஹு மகானன் அலியா அவரை உயர்வான இடத்தில் நாம் வைத்திருக்கிறோம் பெருமானார் உயர்வான இடத்திலே சொர்க்கத்திலே நபியினா முதல் 4வது வானத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து விட்டு வருகிறார்கள் உலகத்திலே முதல் முதலில் பின்னல் ஆடையை செய்தவர்கள் யார் என்றால் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அப்பனா எல்லா இலைதலைகளை எல்லாம் வைத்து மறைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஆடைகளை பின்னலாக செய்து அவர்களுடைய வாழ்க்கையே ஆடையை தைத்துத்தான் உருவாக்கினார்கள் என்று வரலாறு பேச பின்னல் ஆடை செய்து வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியவர்கள் நபியுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் 72 பாஷை பேசுவாங்களாம் ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த தாய் பாஷை என்ன தெரியுமா எல்லோருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாய் பாஷை என்ன சுரியான் அரபியும் அல்ல அன்பிற்குரியவர்களே இந்தியாவில் இறங்கியதால் இந்தியும் அல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தாய் பாஷையாக பேசியது சுரியானி அதனாலதான் தான் மகனுக்கு சீசின் பேர் வச்சாங்க சீசி என்றால் அல்லாஹுவின் அடிமைன்னு அர்த்தம் அப்துல்லா சுரியானி பாஷை பேசினார்கள் அல்லாஹ் அக்பர் ஆனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களின் காலத்தில் 72 பாஷைகள் உலகத்தில் முதல் முதலில் 188 நகரங்களை உருவாக்கியவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி அதிகாரம் அதுவரைக்கும் மக்கள் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு 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 இருந்தாங்க குழுவாக உருவாக்கி
ஆட்சி எப்படி நடத்துவது, எப்படி இனங்களாக சேர்ந்திருப்பது என்ற இந்த இன அமைப்பை ஆட்சி முறைகளை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய நபி யார் என்றால் நபியுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஏற்படுத்தினார்கள். அவங்க காலத்திலேயே 5 விக்கிரகங்களை இப்லீஸ் கொண்டு வந்து வச்சிட்டான். எங்க பார்த்தாலும் இந்த சுவாக சுவாக இருக்கா இல்லையா, இந்த சுவாக என்பது ஒரு விக்கிரகத்தின் பெயர். யாகூஸ், யாஊ, நசர் என்று 5 விக்கிரகங்களின் ஆராதனை மக்களால் நடத்தப்படுகிறது. இபிலிஸ் கொண்டு வந்து வைத்தான். ஏகத்துவத்தை எடுத்துரைக்கிறார்கள். அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும், அவனை வணக்கத்திற்கு தகுதியானவன். மக்கள் வெறுக்கிறார்கள். அதனால் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் புறப்படுகிறார்கள், மிஸ்ருக்கு வருகிறார்கள். நைல் நதியின் அருகிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வரலாறு பேசுகிறது, விக்கிரக ஆராதனையை வெறுத்தவர்கள் நபியுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு அக்பர். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இயற்கையிலேயே அறிவு அதிகம். நபிமார்களுக்கு நிகரான அறிவு படைத்தவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை. அதனால் ரபுல் ஆலமீனே, நான் விண்ணகத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்றார்கள். கோள்களோடு நான் நடக்க வேண்டும். உலகத்தில் முதல் முதலில் இந்த விண்ணியல் ஆராய்ச்சிக்கு வித்திட்டவர்கள் இன்னைக்கு என்னென்னமோ பேசினார்களே. சூரியன் சுத்தல, பூமி தான் சுத்துதுன்னா பூமியும் சுத்துது. இன்னைக்கு சூரியனும் சுத்துகிறது, பூமியும் சுற்றுகிறது. சூரியன் மில்கி வேயை நோக்கி, பால்வீதி மண்டலத்தை நோக்கி சுத்தி வர 150 கோடி வருஷம் ஆகும். இதெல்லாம் இன்னைக்கு சொல்றாங்கல்ல. நபியா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கோள்களின் கணக்குகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இன்னைக்கும் நீங்க இந்த பள்ளிவாசல்களிலே தொழுகைக்காக போடப்பட்டிருக்கிறது போர்டு, இதனுடைய அஸ்திவாரத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள் நபியுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். கோள்களின் இயக்கம் எப்படி இருக்கிறது, எல்லாம் தனித்தனியாக சுற்றுகிறது. குல்லும் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன், எதுவுமே நிக்கல, எதுவுமே நிக்கல. எல்லாம் தனக்கென்று விதிக்கப்பட்ட இலக்கை நோக்கி சுற்றுகிறது என்பதை 30 ஆண்டுகள் ஆய்வு செய்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த சமூகத்திற்கு கொடுக்கிறார்கள். உலகத்தில் முதல் முதல் விண்ணியல் ஆய்வாளர் யார் என்றால் நபியுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுவிட்டு விண்ணியலுக்குள் யாருமே செல்ல முடியாது. உலகத்தில் முதல் முதல் தராசை உருவாக்கி கொடுத்தவர்கள், நிறுத்து கொடுத்தல் அளக்கும் படியை இந்த சமூகத்திற்கு அளித்தவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் திராசு கிடையாது, அளக்கும் படிகள் கிடையாது. 30 சுஹுஃபுகளை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கொடுக்கிறார். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சுஹுஃபுகள் 30 ஏடுகள், 30. தினமும் காலையிலும் மாலையிலும் ஓதிக்கொண்டிருக்கிற இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் அழுவார்கள். இவர்களுடைய இந்த அழுகையையும் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தையும் பார்த்து இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்து கேட்டாரா, அல்லாஹ்ட்ட, ரபுல் ஆலமீனே பூமியில இத்ரீஸை எனக்கு நண்பனாக்கி கொடுன்னு. இஸ்ராயலுக்கு இப்படி ஒரு ஆசை இல்லையா? இஸ்ராயலுக்கு நண்பர் இருந்தா எப்படி இருக்கணும் யோசிச்சு பார்க்கணும். இஸ்ராயல் கேட்கிறார் அல்லாஹ்விடத்திலே, ரப்பே எனக்கு பூமியிலே இத்ரீஸை நண்பனாக்கி கொடு. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நண்பனாக்குகிறான். இரண்டு பேர்களும் சந்திக்கிறார்கள். ரசூலின் காலத்திற்கு முன்னால் வரை மலக்குல் மௌத்த பார்க்கிற ஆற்றல் அல்லாஹ் வச்சிருந்தான். மலக்குல் மௌத்தோடு சந்திப்பு நடக்கிறது. இப்பொழுது அல்லாஹ்விடத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், ரப்பே ஒவ்வொரு நபிக்கும் ஒரு ஆசை இருக்கும், எனக்கும் சில ஆசைகள் இருக்கிறது. ரப்பே என்ன ஆசை? ரப்பே உலகத்திலே வாழுகிற போதே மௌத்தை சுவைத்து பார்க்க வேண்டும். இபாதத்தை சுவைச்சு பார்க்கிறோம், சபரை சுவைச்சு பார்க்கிறோம், சுக்கரை சுவைத்து பார்க்கிறோம். ரபுல் ஆலமீனே மரணத்தை சுவைத்து பார்க்க வேண்டும், மௌத்தாகி எனக்கு ஹயாத்தை கொடு. வித்தியாசமான ஆசை. நண்பன் வேறு பக்கத்தில் இருக்கிறார், மௌத்து வாங்குற உயிரை வாங்குறவர் நண்பர், பக்கத்திலே வாங்கிக் கொள்வார், திருப்பி கொடுக்க வேண்டும். ரப்பே கொடு. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தின் துவாவை கபூல் செய்கிறான். மௌத்தாக்கி மீண்டும் ரூஹு கொடுக்கப்படுகிறது. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், மௌத்தாகி திருப்பி ஹயாத் ஆகும் போது இந்த மௌத்தின் வேதனை எப்படி இருந்ததுன்னு கேட்டாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள், ஆட்டை உயிரோடு நிற்க வைத்து உரித்ததை போன்றிருந்தது மரண வேதனை. அப்ப அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு மரணத்தின் வேதனை எப்படி என்பதை காட்டுவதற்காக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்கிறான். இபாதத்திலேயே வாழ்ந்து கொண்ட இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், ரபுல் ஆலமீனே நான் நரகத்தை பார்க்க வேண்டும், நான் நரகத்தை பார்க்க வேண்டும் ரபுல் ஆலமீனே. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை நரகத்திற்கு அழைத்து செல்ல சொல்லுவான். நரகத்தை பார்ப்பார்கள். நரகத்தில் இருக்கிற வேதனைகளையும் கடுமைகளையும் கொடுமைகளையும் பார்த்துவிட்டு யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. ஏன்னா நரகத்தை பார்த்துட்டாக்க யார்கிட்டயாவது பேச முடியுமா?
யாரிடத்திலும் பேசுவதில்லை, சிரிப்பதில்லை, எதுவும் இல்லை. இப்படியே தன்னுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலேதான் எதிரி சிலைக்கு செல்லாம் மனமுடிக்கிறார்கள். பைனூஸ் என்ற பெண்ணை எதிரி சிலைக்கு செல்லாம் மனமுடிக்கிறார்கள். மனம் முடித்து அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, முத்தவாசலா. அந்த குழந்தையின் பெயர் முத்தவாசலா. இப்பொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், ரபுல் ஆலமீன் என் பிள்ளையை சாலிகான பிள்ளைகாக ஆக்கிவிடு. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த பிள்ளைக்கு உயர்வை கொடுத்தான், சாலிகாக ஆக்கினான். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு செய்த உபதேசங்கள் எல்லாம் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை. காரணம், நபிமார்களில் ஆக கல்வி ஞானம் கொடுக்கப்பட்ட பாடம் நடத்துகிற ஆற்றல் படைத்த இத்ரீஸ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு 15 உபதேசங்கள், முத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய உபதேசங்களை தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதை சமூகத்திற்கு சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நாமெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்யறோமா இல்லையான்னு தெரியல. உபதேசம் செஞ்சாலும் நம்ம பிள்ளைக கேட்கிற மாதிரி இல்லை. நேற்று வரைக்கும் தகப்பனார் நல்லா தானே இருந்தாரு, இன்னைக்கு என்ன திடீர்னு பயானை கேட்டு வந்து உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு என்று கேட்கிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹுப்பு துன்யா வ ஹுப்புல் ஆகிரா லா யஜ்தமி ஆனி ஃபி கல்பின் வாஹே. மகனை பார்த்து சொல்கிறார்கள், மகனே, உலக ஆசையும் மறுமையின் ஆசையும் ஒரு உள்ளத்தில் ஒன்று சேராது. மகனே, உலக ஆசை இருந்தால் மறுமை ஆசை இருக்காது, மறுமையின் பாசம் இருந்தால் உலகத்தை வெறுக்க வேண்டும். மகனே, ரெண்டுமே ஒன்னா சேர்த்து வச்சுக்கலாம்னு நினைக்காதே. மகனே, ஒரு தொழிலுக்கான கருவியை நீ தொடுகிற போது இன்னொரு தொழிலுக்கான கருவியை எடுக்க மாட்டாய் இல்லையா? மகனே, ஒருத்தர் விவசாயம் செய்யணும் நினைச்சார்னா பேனாவை எடுத்துக்கிட்டா விவசாயம் பண்ணுவாரு? எழுதுகோலை தூக்குகிற போது மகனே விவசாயத்திற்கான கருவியை நீ எடுக்க மாட்டாய். மகனே, ஒன்றை செய்கிற போது இன்னொன்றை எடுக்க மாட்டாய். இதை போன்றுதான் உலகத்தின் ஆசையும் மறு உலகத்தின் ஆசையும் ஒன்றாக ஒன்று சேர முடியாது மகனே. அதனால் இந்த உலகத்தை விட நீண்ட மறு உலகத்திற்கான தயாரிப்பை செய்து கொள் மகனே. இரண்டாவதாக சொன்னார்கள், அலைக்கும் பித்தவாலோ. மகனே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த கட்டத்தை அடைந்தாலும் பணிவை விட்டு விடாதே மகனே. கைமா இஸ்தக்ஸிரு அஸ்மாரல் ஹைர் ஃபி அமாலிக்கும். உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் நல்லதாக மாற உனக்கு பணிவுதான் தேவை மகனே. நீ பணிவோடு எதை செய்தாலும் அது உனக்கு நல்லதாக அமையும் மகனே. பெருமையோடு நீ எதை செய்தாலும் அது உனக்கு வினையைத்தான் கொடுக்கும் மகனே. அதனால் நீ பணிவை உன்னுடைய வாழ்க்கையின் சின்னமாக கொள் மகனே. மகனுக்கு சொல்லி காட்டுகிறார்கள், வாழ்க்கையில் உயர உயர வாழ்க்கையில் உயர உயர ஒரு மனிதனுக்கு பணிவு வந்துவிட்டால் அந்த பணிவு எவ்வளவு பெரிய உருவாக்கத்தை கொடுக்கும். தஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய வெற்றி, மக்கா வெற்றி இல்லையா? உலகத்தில் இனிமேல் முஸ்லிக்கின்களே நுழைய முடியாது, வெறும் முஸ்லிம்கள் மட்டும்தான் இருக்க முடியும் என்று சொல்லுகிற வெற்றி. கியாமத்து வரை அந்த வெற்றியை உலகத்தில் யாருமே அடைய முடியாத வெற்றி. மக்காவுக்குள்ள இனிமேல் உங்களை விரட்டின ஒருத்தர் வர முடியாது. இன்னைக்கு சாதாரணமா 2020 ஜெயிச்சுட்டாவே கப்பை வச்சுட்டு நெஞ்ச நிமித்தான் இல்லையா? கியாமத்து நாள் வரை உங்கள் வெற்றியை யாரும் அடைய முடியாது என்ற வெற்றியை கொடுக்கிற போது தஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் செல்லவில்லையே, கீழே இறங்கி பணிந்து அழுது கொண்டு சென்றார்கள். மகனே, இந்த பணிவு உனக்கு எல்லா நனவையும் கொடுத்து விடும் மகனே. மூன்றாவதாக சொன்னார்கள், மகனே, தக்வா. இதுதான் ஹிக்மத்துல் குப்ரா, பெரிய ஞானம் மகனே. அது மரத்தின் வேர் மகனே. மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், மரத்தின் வேர் மகனே. வேர் இல்லாத மரத்திலே பயன் உண்டா மகனே? மரத்துக்கு வேர் இல்லை, சும்மா நின்றுகிட்டு இருக்கு, ஒரு காத்து அடிச்சா விழுந்துரும். நீ செய்கிற எல்லா நற்காரியங்களிலும் தக்வாவை கடைபிடித்துக் கொள் மகனே, அதுதான் வேர். இறையச்சத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள் மகனே என்று மகனுக்கு உபதேசிக்கிறார்கள். நாலாவதாக சொன்னாங்க, மகனே, முகத்தை கழுவுற பழக்கம் உள்ள மகனே, முகத்தை பிரகாசமா வச்சிருக்கிறதுக்கு முகத்தை கழுவோம், தூசிகள் படாமல் இருக்க முகத்தை கழுவோம் மகனே. உன்னுடைய முகத்தை வெக்கம் என்ற தண்ணீரை கொண்டு கழுவிக்கொள் மகனே. உன் முகத்துல எப்பயுமே வெக்கம் இருக்கணும் மகனே. என்ன அழகான வார்த்தை! உன்னுடைய முகத்தை வெக்கம் என்ற தண்ணீரை கொண்டு கழுவிக்கொள் மகனே. வாழ்க்கையிலே வெக்கம் மட்டும் வந்து விட்டால் மகனே நீ தவறிலிருந்து தப்பித்துக் கொள்வாய் மகனே. அதனால வெக்கத்தை உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே விட்டு விடாதே மகனே.
மகனுக்கு உபதேசம் செய்கிறார்கள். இன்னைக்கு வெக்கத்திலேயே ஞானத்தோடு இருக்க வேண்டிய பெண்களுக்கே வெக்கம் இல்லை என்ற நிலைக்கு இன்றைக்கு சமூகம் தள்ளப்பட்டிருக்கிற சூழல். என்னடகான வார்த்தைகள். அடுத்து சொன்னார்கள், மகனே நீ கசபி சின்ன புள்ள மாதிரி இருக்காத, சின்ன புள்ள இதா ஜா அல்லகா பசிச்சா அழுகும் மகனே. அதே மாதிரி நீ அல்லாட்ட உனக்கு தேவை இருந்தா மட்டும் கேட்கிற பழக்கத்தோடு வாழாதே மகனே. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், எல்லாம் என் பிள்ளை பன்னிரெண்டாவதுல பிளஸ் டூல பாஸ் ஆயிட்டா 1200 மார்க் எடுத்துட்டா ரபுல் ஆலமீனே அதை செய்யறேன் இதை செய்யறேன். அது வரைக்கும் அல்லாஹ் ஞாபகமே இல்லை. பசித்தால் அழுகிற பிள்ளைகளை போன்று தேவை வருகிற போது மட்டும் அல்லாஹவை அழைத்து அழைத்து அழுகிற பச்சை பிள்ளையாக நீ இருக்காதே மகனே. எப்பொழுதும் அல்லாஹோடு தொடர்பு கொள் மகனே. மகனே நீ அடிமையை போன்று இருக்காதே மகனே. இது அசபிகா வேலை செய்யற ஆளு, பொதுவா நம்ம ஊர்களில் வேலை செய்யற ஆளு சம்பளத்தை வாங்கி போனா 4 நாள் வேலைக்கு வர மாட்டான். அதெல்லாம் தீண்டதுக்கு பின்னாடிதான் அதுக்கப்புறம் கடை பக்கத்து எட்டி பார்ப்பான். வயிறு நிரம்பி விட்டால் தொகா வரம்பு மீறுகிற அடிமையை போன்று வேலைக்காரனை போன்று நீ இருக்காதே மகனே. அல்லாஹுவை மறந்துவிட்டு அவன் கொடுத்த நியமத்துக்களை அனுபவித்து அவனுக்கு அவள் செய்யாமல் இபாதத்து செய்யாமல் தகா வரம்பு மீறி தெரியாதே மகனே. கொடுக்க தெரிந்த அல்லாஹ்வுக்கு எடுக்கவும் தெரியும் மகனே, கொடுக்க தெரிந்த ரப்புக்கு பிடுங்கவும் தெரியும் மகனே. அதனால் ஜாக்கிரதையாக நடந்து கொள் மகனே. மகனே நீ உலகத்திலே வாழுகிற போது முட்டாளை போன்று வாழாதே மகனே. இந்த முட்டாள் இருக்கிறானே இதா மலக்க பகா, அவனுக்கு ஆட்சி கிடைத்து விட்டால் பகா புரட்சி செய்வான் மகனே. ஆட்சி மட்டும் கிடைத்து விட்டால் புரட்சி செய்வான் மகனே. ஒரு நாள் அந்த ஆட்சி போய்விடும் என்பதை மறந்து போவான் மகனே. நான் அன்றைய ஆட்சிக்கும் சொல்லுவேன், இன்றைய ஆட்சிக்கும் சொல்லுவேன் இல்லையா. அப்ப அன்புக்குரியவர்களே, இதிரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்றே சொன்னார்கள். அதனால் மகனே உனக்கு எது நடந்தாலும் ரப்புல் ஆலமீனால் நடக்கிறது என்பதை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு காலமும் மறந்து போகாதே மகனே. மகனுக்கு ஆற்றுகிற வைர வரிகள். ஆறாவதாக சொன்னாங்க மகனே, கேவலமான சம்பாத்தியத்தை சம்பாதிக்காதே மகனே, அருவறுப்பான சம்பாத்தியத்தை சம்பாதிக்காதே மகனே. ஒரு காலமும் முடிவற்ற வேலையை செய்யாதே மகனே. தனியத்தான வேலைகளை அருவறுப்பான வேலைகளை செய்யாதே மகனே. ஒரு ஆள் கஃன் துணி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார் சேலத்தில், எங்க ஊர்ல வியாபாரமே கஃன் துணி வியாபாரம். அவர்கிட்ட போய் இது ஹராம் ஆச்சு நிறுத்திருங்க. ஏன் நிறுத்தணும், காலையில கதவை திறக்கும் போதே எப்படா எமடா மூத்தா போமா இல்லையா, கதவை திறக்கும் போதே இன்னைக்கு 4 கிராக்கி வந்தா நல்லா இருக்குமே, 4 இளவு விழுந்தா நல்லா இருக்குமே. இது வியாபாரமா தொழில்துறையா? அதனால் இந்த தனியத்தான வியாபாரத்திலே காசு பணங்கள் வரலாம், ஆனால் கண்ணியம் போய்விடும் மகனே. அதனால் செய்கிற வியாபாரத்திலே கூட உயர்ந்த வியாபாரத்தை செய்து கொள் மகனே. என்ன அழகான புத்திமதி மகனே. உனக்கு நான் கல்வியை கொடுத்திருக்கிறேன். ஏழாவதாக சொல்கிறார்கள், ஜல்லத்தில் ஆலி, ஒரு அறிஞன் தவறு செய்வது கஸ்ரி சஃபீனா, கப்பலை ஓட்டி போடுவதற்கு சமம் மகனே. ஒரு அறிஞன் தவறு செய்வது கப்பலை ஓட்டை ஓடுவதற்கு சமம் மகனே. அப்படி ஓட்டை ஓட்டால் கப்பலும் கவிழும் மகனே. அதில் இருக்கிற பெரும் படைப்புகள் மனிதர்கள் அழிந்து போவார்கள் மகனே. தானும் அழிந்து ஒரு சமூகமும் அழிந்து போகும் மகனே. நீ வாழ்க்கையில் ஒரு தவறும் செய்து விடாதே மகனே. அறிஞனின் தவறு சமூகத்தை அழிக்கும் மகனே. 1000 அல்லாஹு அக்பர் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட உபதேசம் இன்றைக்கு சமூகத்தில் நடக்கிறதா இல்லையா? சொன்னாங்க 8வதாக மகனே, கலபுல் ஜாஹில், முட்டாளின் கோபம் ஃபீ கௌலிஹி, அவன் சொல்லில் இருக்கும். ஆனால் கலபுல் ஆக்கில், அறிவாளியின் கோபம் அவன் செயலில் இருக்கும் மகனே. முட்டாளின் கோபம் சொல்லில் இருக்கும், சொல்லில் தான் முட்டாள் கோபப்படுவான், ஆனால் அறிவாளி செயல்களில் கோபப்படுவான் மகனே. இன்றைக்கு நம் சமூகத்திற்கு இது தேவையா இல்லையா? இதிரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்றவர்கள் அன்றைக்கு சொன்ன உபதேசங்கள் இன்றைக்கு இந்த சமூகத்திற்கு மிக மிக தேவைப்படுகிறது. மகனே அல் ஜாகில் சஹீர் இன் கான ஷேகா, 9வதாக சொன்னார்கள் மகனே, முட்டாள் இருக்கிறானே அவன் சின்ன ஆள் தான், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பொருளாதாரம் நிறைந்தவனாக இருந்தாலும் முட்டாள் சிறுவன் தான். அதே நேரத்தில் மகனே அல் ஆலிம், அல் ஆக்கில், கபீர், வலவு கான ஹதசா,
அறிவாளி சின்ன பையனா இருந்தாலும் அவன் தான் பெரியவன் மகனே. அதனால் அறிவாளிகளோடு தோழமை கொள் மகனே, ஒரு நாள் முட்டாள்களோடு தோழமை கொள்ளாதே மகனே. பத்தாவதாக சொன்னார்களால் இல்மு பிஸ்ஸர்ரி வல் கைர், நல்லது கெட்டதை அறிந்து வைத்திருப்பது இதுதான் தமாமுல் இல்ம், கல்வியின் பரிபூரணம் மகனே. நல்லது கெட்டதை அறிந்து வை மகனே, நல்லது கெட்டது உனக்கு தெரிந்துவிட்டால் ஹிக்மத்து தெரிந்துவிடும் மகனே, ஞானம் கிடைத்துவிடும் மகனே. உனக்கு ஞானம் கிடைத்து விட்டால் சலாமத்துல் ஆக்கிபா, இறுதி முடிவு நல்லதாக ஆகிவிடும் மகனே, இறுதி முடிவு நல்லதாக ஆகிவிடும் மகனே. அப்ப இறுதி முடிவை சரி செய்வது நல்லதையும் கெட்டதையும் ஹலாலையும் ஹராமையும் அறிவது மகனே. அதனால் ஹலால் ஹராமை அறிகிற விஷயத்தில் நீ சோடை போய்விடாதே மகனே, நீ அறிந்து கொள் மகனே. என்ன அழகான வார்த்தைகள். பதினொன்றாவதாக சொன்னார்கள் மகனே, மக்கள் ரெண்டே வகைதான், ஒன்று தேடுவான் தாலிபுன் லா எதிர் கிடைக்காது, இன்னொன்று வாஜிதுன் கிடைக்கும் லா எக்தபி போதுமாக்க மாட்டான். தேடுபவனுக்கு கிடைக்காது மகனே இந்த உலகம், கிடைத்தவனுக்கு போதுமாகாது மகனே இந்த உலகம். இதுதான் உலகம் மகனே, ரெண்டே ரெண்டு வகைதான் உலகத்தில் இருக்கிறார்கள் மகனே. என்ன அழகான வார்த்தைகள் மகனே. பனிரெண்டாவதாக சொல்லுகிறார்கள் அல்லாஹ் அக்பர், மின் அஃலல் இல்ல அமல், அமல்களிலேயே சிறந்தது எது தெரியுமா? அந்த தகுதியில் அதுவ சதீக்கா, எதிரியை நண்பனாக மாற்றுவதுதான் சிறந்த வேலை மகனே. எதிரியை நண்பனாக, வல் ஜாஹில ஆக்கிலா ஆலிமா, முட்டாளை அறிஞனாக மாற்றுவதுதான் அமல்களிலேயே சிறந்தது மகனே. வல் ஃபாஜிர பர்ரா, கெட்டவனை நல்லவனாக ஆக்குவதுதான் சிறந்தது மகனே. மகனே இந்த மூன்றையும் உன் வாழ்நாளில் செய்து கொள் மகனே. மொத்த வஸ்லஹிடத்திலே சொல்லுகிறார்கள், நாம எத்தனை பேர் அதை செஞ்சிருக்கோங்கிறத யோசித்து பார்க்க வேண்டும். எதிரியை எத்தனை பேர் நண்பனாக்கி இருக்கிறோம், முட்டாளுக்கு எத்தனை பேர் கல்வியை கொடுத்திருக்கிறோம், கெட்டவனை எத்தனை பேர் நல்லவனாக மாற்றி இருக்கிறோம் மகனுக்கு. என்ன அழகான உபதேசங்கள் மகனே. முசாஹபத்தில் கது, பொய்யனோடு ஒரு காலமும் சேர்ந்து விடாதே மகனே. அல்லாஹு அக்பர், பொய் பேசக்கூடியவனோடு உன்னுடைய வாழ்க்கையை கழிக்காதே மகனே. பைன்னஹு மிஸ்ல சராப் அயல்மா லா யன்ஃபா மகனே, இந்த பொய் சொல்லுதல் என்பது இருக்கிறதே காணல் நீர் மாதிரி மகனே, பிரகாசமாக தண்ணீர் இருப்பதை போன்று ஜொலிக்கும், ஆனால் அதிலே பயன் இல்லை மகனே. காணல் நீர்ல ஏதாவது இருக்குமா? பாலைவனத்திலே தண்ணீர் இருப்பதை போன்று தெரியும், போனால் ஒன்றும் இருக்காது. பொய்யனும் அப்படித்தான், அவனை பின்பற்றி நடந்தாள். இன்னைக்கு சமூகத்தில் நிறைய பேர் சொல்றதெல்லாம் பொய் தான், ஆனா சமூகம் கூட்டம் கூட்டமா அவங்க பின்னாடி தான் போகுது மகனே. இந்த பொய்யர்களுடைய தோழமை இருக்கிறதே, இது காணல் நீர் போன்றது மகனே. உன்னுடைய வாழ்க்கையில் இதை ஒரு காலமும் செய்து விடாதே மகனே. அல்லாஹு அக்பர், மகனுக்கு உபதேசம் செய்கிறார்கள். பதினான்காவதாக ஞாமத்துல் ஜாகில், முட்டாளுக்கு இறைவன் கொடுத்திருக்கிற அருள் கூட இருக்கிறதே மகனே. கரௌலத்தின் ஃபீ மிஸ்பலா, குப்பை தொட்டியிலே பூந்தோட்டம் வைப்பதற்கு சமம் மகனே. குப்பை தொட்டியில ஒரு ஆள் பூந்தோட்டம் வளர்க்கிறார், ரோஜா பூ செடியை வச்சு குப்பை தொட்டியில வளர்க்கிறார், இதனால் ஏதாவது பயன் இருக்கிறதா? இதை போன்றுதான் அறியாதவனுக்கு இறைவன் கொடுத்திருக்கிற ஞாமத்து அருள் கொடைகள் இப்படித்தான் மகனே. அதனால் நீ அறியாதவனாக இருந்து விடாதே மகனே, அறிந்து கொள் மகனே. கடைசியா சொன்னாங்க, மகனே பூமிக்கு நீ உணவு போடுவாய், பூமி உன்னை சாப்பிடும். இதுதான் உலகத்தின் நடைமுறை மகனே. பூமிக்கு நீயே வெள்ளாமையை போடுவ, எல்லாம் போட்டு போட்டு நீ பூமியை வளர்ப்பாய், அதிலிருந்து வரக்கூடியதை நீ சாப்பிடுவாய், பூமி உன்னை சாப்பிடும். இதை போன்றுதான் துன்யா மகனே. துன்யாவை யார் சங்கைப்படுத்துகிறாரோ துன்யா அவனை கேவலப்படுத்தும் மகனே. துன்யாவை யார் சங்கையாக நினைக்கிறாரோ, இந்த உலகம் நமக்கு போதும் என்று நினைக்கிறாரோ, அந்த உலகம் அவனை கேவலப்படுத்தும் மகனே. இதெல்லாம் மகனுக்கு உபதேசம். வைர வரிகளை சொல்லிவிட்டு மொத்த வசல தன்னுடைய தவசாலைக்குள்ளே மகனை வைத்து சொல்லிவிட்டு, மகனே நான் என் ரப்பிடத்திலே செல்ல போகிறேன், 800 வயது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து என் ரப்பிடத்திலே செல்ல போகிறேன் மகனே. அல்லாஹ்விடத்தில் அழைக்கிறார்கள், ரப்பே நான் சொர்க்கத்தை பார்க்க வேண்டும். அதுக்கு பின்னாடி வீட்டுக்கு போகல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், ரப்பே நான் சொர்க்கத்தை பார்க்க வேண்டும், மௌத்தை சுவைக்க வைத்த ரப்பே, நரகத்தை காட்டிய ரப்பே, சொர்க்கத்தை பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை காட்டுவான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. உள்ள சுத்தி பார்த்துட்டு சரி வாங்க போகலான்னு சொல்லும் போது வர முடியாதுன்றாங்க. சொர்க்கத்துக்குள்ள போயிட்டு ரப்பே இனிமேல் நான் முடியாது, அல்லாஹு சொல்லுவான் சொர்க்கத்துக்குள்ளே வருவதற்கு நியதி என்ன தெரியுமா? மௌத்தாகி இருக்க வேண்டும், மௌத்து இருந்தா தான் சொர்க்கத்துக்கு வர முடியும். இதனி சிலைஞ்சலான்னு சொல்லுவாங்க, ஏற்கனவே நான் தான் மௌத் ஆயிட்டேன்ல,
மௌத்தை சுவைத்தவர்கள் தான் ஜன்னத்திற்கு செல்ல முடியும். ரப்பே நான் மௌத்தை சுவைத்து விட்டேன், ஜன்னத்தை கொடு. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவரை விட்டு விடுங்கள். இரண்டு பேர்கள் உலகத்திலே மௌத்தாகாமலே சொர்க்கத்தில் இருப்பவர்கள் ரெண்டு பேர், ஒன்று இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அக்பர். இதை பார்த்த மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், ரபுல் ஆலமீன் அவருக்கு மலக்குகளின் ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறாய், நாங்கள் பாவமே செய்யாதவர்கள், ஆனால் அவர் பாவ உலகத்தில் இருந்து வந்தவர், எங்களோடு அவரை ஒப்பிடுகிறாயே, எங்களை விட சிறப்பாக்குகிறாயே. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுவான், மனிதர்களுக்கு இச்சையை கொடுத்து அந்த இச்சையை கட்டுப்படுத்தியதால் உங்களை விட சிறப்பானவர்கள். உடனே மலக்குகள் சொல்லுவாங்க, எங்களுக்கு இச்சையை கொடுத்தா உனக்கு வணங்காமலே போயிடுவோம். இரண்டு பேர்களை அழைத்து வாருங்கள் என்பான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன். மனிதர்களாக மாற்றுகிறேன், நீங்கள் இச்சையை அடக்குங்கள். ரெண்டு பேரை கூட்டு வருவாங்க, அவங்க பேர் தான் ஹாரூத் மாரூத். குர்ஆன் பேசுகிறது, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மனிதர்களுக்கு கொடுக்கிற இந்த ஆசையையும் இச்சையையும் கொடுப்பான். மனித தோற்றத்தில் பூமிக்கு வருவார்கள், காலையில் வருவது மாலையில் உயர்வது. ஒரு அழகான பெண் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, இந்த பொம்பளையினாலதான் குட்டிச்சவரே இல்லையா? நீண்ட வரலாறு சுருங்க சொல்லுகிறேன், பெண்ணின் மீது ஆசை ஏற்படும், தவறு செய்வார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் விண்ணுக்கு ஏற நினைப்பார்கள், ஏற முடியாது. அல்லாஹ் சொல்லுவான், இச்சைக்கு கட்டுப்பட்டு விட்டீர்களா? நீங்கள் செய்த தவறுக்கு மறுமையில் தண்டனை வேண்டுமா, இம்மையில் தண்டனை வேண்டுமா? அல்லாஹ் மறுமையில நீண்ட நாள் தண்டனை வேணாம், இம்மையிலே இன்று வரை அதாபு கொடுக்கப்படுகிறார்கள். ஹாரூத் மாரூத் அவர்கள் செய்த இந்த தவறுக்காக இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத் வஸ்ஸலாம் அன்னவர்கள் விண்ணுலகத்திலே மிகச் சிறப்பாக அல்லாஹுவின் அருள் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் மகன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு காண இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்ப இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஏராளமான உபதேசங்கள், அதை வாழ்க்கையில் கடைபிடித்து சிறக்க வல்லோ நல்ல வாய்ப்புகள் நல்குவானாக. வாஹுரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில்லா. I'm